ஓம் சாந்தி பதினொன்று பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபது இன்றைய சாக்கார முரளி பாப்தாதா மதுபனிலிருந்து இனிமையான நம் தந்தை நமக்காக இந்த ஞானத்தை கூறிக்கொண்டிருக்கின்றார் தந்தை கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே நாம் இப்பொழுது பழைய ஆடையை விடுத்து வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கின்றோம் பிறகு புதிய உலகத்தில் புதிய ஆடையை பெறுவோம் என்ற அளவற்ற மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்க வேண்டும் அதாவது நாம் இப்பொழுது இந்த உடல் என்ற படை பழைய ஆடையை விட்டுவிட்டு நமது சாந்திதாமத்திற்கு செல்ல இருக்கின்றோம் பிறகு மீண்டும் இந்த புதிய உலகத்தில் புதிய ஆடை என்ற உடலை நாம் சுகம் சுகமாக எடுக்க இருக்கின்றோம் அந்த குசி சதா நம் மனதில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் நாடகத்தின் எந்த ஒரு துல்லியமான ரகசியம் மிகவும் புரிந்து கொள்ள வேண்டியதாக உள்ளது இந்த நாடகத்தில் எதை புரிந்து கொள்ள வேண்டியதாக உள்ளது பதில் இந்த நாடகம் பேன் போல நடந்து கொண்டே இருக்கின்றது என்று ஆகிக்கொண்டே இருக்கின்றது யாருடைய எந்த ஒரு செயல் நடந்ததோ அதே பின்னர் அவ்வாறே ஐந்தாயிரம் வருடங்களுக்கு பின்னால் மீண்டும் இதேபோல நிகழ்ச்சிகள் நடைபெறும் இந்த ரகசியம் மிகவும் சூட்சமமாக புரிந்து கொள்ள வேண்டியதாகும் எந்த குழந்தைகள் இந்த ரகசியத்தை சரியாக புரிந்திருப்பதில்லையோ அவர்கள் நாடகத்தில் இருந்தால் பின் புருஷார்த்தம் செய்து கொண்டு விடுவோம் என்று கூறுகிறார்கள் அவர்களால் உயர்ந்த பதவியை அடைய முடியாது ஓம் சாந்தி குழந்தைகளுக்கு தந்தையின் அறிமுகம் கிடைத்து கொண்டே இருக்கின்றது பின்னர் தந்தையிடமிருந்து நாம் ஆஸ்தி பெற வேண்டும் மேலும் பாவனமாகவும் ஆக வேண்டும் பதீத பாவனரே வந்து எங்களை பாவனமாக ஆக்குங்கள் என நாம் தான் அழைத்தோம் தந்தையை ஏனென்றால் நாம் பதீத புத்தி அதாவது தூய்மையற்ற புத்தி உடையவர்களாக இருந்தோம் அதனால்தான் நம்மை தூய்மையாக்குவதற்காக நாம் இறைவனை அழைத்தோம் இது பதீதமான அயன் ஏஜ் அதாவது இரும்பு யுகத்தில் இருக்கின்றோம் இது இரும்பு உலகமாகும் புத்தியும் இதா இவ்வாறே கூறுகின்றது புதிய உலகத்தை சதோ பிரதானம் பழைய உலகத்தை தமோ பிரதானம் என்றும் கூறப்படுகின்றது குழந்தைகளாகிய நமக்கு இப்பொழுது தந்தை கிடைத்திருக்கின்றார் பக்தர்களுக்கு பகவான் கிடைத்துள்ளார் பக்திக்கு பின்னர் பகவான் வந்து பக்தியின் பலனை இவ்வாறு நமக்கு அளிக்கின்றார் என கூறவும் செய்கின்றார்கள் ஏனெனில் முயற்சி செய்கின்றார்கள் பின்னர் பலனும் அடைகின்றார்கள் பக்தர்கள் என்ன உழைப்பு செய்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் நீங்கள் அரைக்கல்பம் பக்தி மார்க்கத்தில் அடிக்கல் வாங்கி கலைத்து விட்டீர்கள் பக்தியில் மிகவும் உழைப்பு செய்துள்ளீர்கள் இதுவும் நாடகத்தில் இருக்கின்றது அந்த பக்திக்கு பலன் பெறுவதற்காக நாம் இப்பொழுது பகவானை அழைத்தோம் பகவானும் வந்து பக்தியின் பலனை நமக்கு அளித்து கொண்டிருக்கின்றார் எனவே பலன் அளிப்பவர் பிகவும் பிறவும் பிறகும் பகவான்தான் ஆகிறார் பக்தர்கள் பகவானை நினைவு செய்கிறார்கள் ஏனெனில் பக்தியில் துக்கம் உள்ளது ஆக எங்களுடைய துக்கத்தை நீக்குங்கள் பாவனமாக ஆக்குங்கள் என்று கூறுகிறார்கள் இப்பொழுது ராவண ராஜ்யமாகும் என்பதை யாரும் அறியாமல் இருக்கின்றார்கள் இராவணன்தான் பதீதமாக ஆக்கியுள்ளான் நம்மை ராமராஜ்யம் வேண்டும் என்று கூறவும் செய்கின்றோம் ஆனால் அது எப்பொழுது எப்படி ஆக வேண்டி உள்ளது என்பதை பற்றி யாருக்குமே தெரிவதில்லை இப்பொழுது ராவண ராஜ்யம் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை ஆத்மா உள்ளுக்குள் உள்ளது இது இருப்பதே பக்தி மார்க்கமாக பக்தர்கள் நிறைய நடனம் வேடிக்கை செய்கிறார்கள் குசியும் ஆகிறது பிறகு அளவும் செய்கின்றார்கள் பகவான் மீதுள்ள அன்பி அன்பில் கண்ணீர் வந்து விடுகிறது ஆனால் பகவானை அறியாமல் இருக்கின்றார்கள் யாருடைய அன்பில் கண்ணீர் வருகிறதோ அவரை அறிந்து கொள்ள வேண்டும் படங்களில் ஒன்றும் கிடைக்க முடியாது ஆம் நிறைய பக்தி செய்கிறார்கள் என்றால் சாட்சா்காரமாக அவ்வளவுதான் அதுவே அவர்களுக்கு குஷியின் விஷயமாக இருக்கின்றது சுயம் பகவானே வந்து நான் யார் என்பதை அறிமுகத்தை அளித்து கொண்டிருக்கின்றார் நான் யாராக இருக்கிறேன் எப்படி இருக்கிறேன் என்பதை உலகத்தில் யாரும் அறியாமல் உள்ளார்கள் உங்களிடையே யார் பாபா என்று கூறுகிறார்களோ அவர்களில் கூட ஒரு சிலர் பக்குவமாக இருக்கிறார்கள் ஒரு சிலர் பக்குவமற்றும் இருக்கின்றார்கள் தேக அபிமானத்தை விடுவதில் அதில்தான் உழைப்பு அடங்கியிருக்கின்றது தேக அபிமானி அதாவது ஆத்ம உணர்வுடையவராக வேண்டியுள்ளது நீங்கள் ஆத்மா ஆவீர்கள் எண்பத்தி நான்கு பிறவிகள் அனுபவித்து தமோ பிரதானமாக ஆகிவிட்டோம் என்று தந்தை இப்பொழுது நமக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார் மீண்டும் ஆத்மாவிற்கு மூன்றாவது கண் ஞானம் என்ற மூன்றாவது கண் கிடைத்திருக்கின்றது ஆத்மா புரிந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது குழந்தைகளாகிய நமக்கு முழு சிருஷ்டி சக்கரத்தின் ஞானத்தை தந்தை சிவபாபா இப்பொழுது நமக்கு தந்து கொண்டிருக்கின்றார் தந்தை மிகவும் நாலேஜ் புல் அதாவது ஞானம் நிறைந்தவராக இருக்கின்றார் எனவேதான் குழந்தைகளுக்கு நாலேஜை அதாவது ஞானத்தை அளித்துக் கொண்டிருக்கின்றார் நாம் மீண்டும் எண்பத்தி நாலு பிறவிகள் எடுக்கிறீர்களா என்று ஒரு சிலர் கேட்பார்கள் கூறுங்கள் ஆம் எங்களிடம் கூட ஒரு சிலர் எண்பத்தி நான்கு ஒரு சிலர் எண்பத்தி ரெண்டு இப்படி பிறவிகள் எடுக்கின்றோம் என கூறுங்கள் அதிகபட்சமாக எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுக்கிறார்கள் யார் முதலில் வருகிறார்களோ அவர்களுக்கு எண்பத்தி நான்கு பிறவிகள் இருக்கும் யார் நல்ல முறையில் படித்து உயர்ந்த பதவி அடைகிறார்களோ அவர்கள் சீக்கிரம் வருவார்கள் மாலையில் நெருக்கத்தில் ஸ்கோர்க்கப்பட்டு விடுவார்கள் எப்படி புதிய வீடு அமைக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது வீடு சீக்கிரம் அமைந்துவிட்டால் போய் நாம் உட்காரலாம் என்று மனதில் தோன்றும் குழந்தைகளாகிய நமக்கும் கூட இப்பொழுது நாம் இந்த பழைய உடையை விடுத்து புதிய புதியதை பெற வேண்டி இருக்கின்றது என்ற குசி நமக்கு இருக்கின்றது நாடகத்தில் நடிகர்கள் ஒரு மணி நேரம் அரை மணி நேரத்திற்கு முன்னதாகவே கடிகாரத்தை பார்த்து கொண்டே இருப்பார்கள் நேரம் முடிந்தவுடன் வீட்டிற்கு சென்று விடுவோம் என்ற நேரம் வந்து விடுகிறது குழந்தைகளாகிய நமக்கு எல்லையில்லா கடிகாரம் உள்ளது கர்மாத்தீத்த நிலையை அடைந்து விட்டீர்கள் என்றால் பின் இங்கு இருக்க மாட்டீர்கள் என்பதை தந்தை புரிய வைத்துக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் கர்மாத்தீத்தம் ஆவதற்கு கூட நினைவில் இருக்க வேண்டி வரும் மிகுந்த உழைப்பு இதில் இருக்கின்றது என்று தந்தை கூறுகின்றார் புதிய உலகத்திற்கு நீங்கள் செல்கிறீர்கள் என்று தந்தை கூறுகின்றார் பிறகு ஒவ்வொரு பிறவியிலும் கலை குறைந்து கொண்டேயே இருக்கின்றது புதிய வீட்டில் ஆறு மாதம் வசித்தீர்கள் என்றால் கொஞ்சம் தூசிக்கரைகள் ஆகிவிடுகிறது கொஞ்சம் வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது எனவே அங்கு புதிய உலகத்தில் கூட ஒரு சிலர் முதலில் வருவார்கள் ஒரு சிலர் கொஞ்சம் பின்னால் வருவார்கள் முதலில் வருபவர்களை சதோ பிரதானமானவர் என்று கூறுவார்கள் பின்னர் மெல்ல மெல்ல கலைகள் குறைந்து கொண்டே போகும் இந்த நாடகத்தின் சக்கரம் பேன் போல ஊர்ந்து கொண்டே இருக்கின்றது டிக் டிக் என்று ஆகிக்கொண்டே இருக்கின்றது முழு உலகத்தில் யார் மூலம் எந்த செயல் நடக்கிறதோ அவ்வாறே இந்த சக்கரத்தில் மீண்டும் மீண்டும் நடந்து கொண்டே இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் இது மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய சூட்சமமான விஷயங்களாகும் தந்தை அனுபவத்துடன் இதை நமக்கு கூறிக்கொண்டிருக்கின்றார் இந்த படிப்பு மீண்டும் ஐந்தாயிரம் வருடத்துக்கு பிறகு திரும்பவும் நடைபெறும் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் என்று தந்தை கூறுகின்றார் இது ஏற்கனவே அமைந்து அமைக்கப்பட்ட நாடகமாகும் இந்த சக்கரம் பற்றி யாருக்குமே தெரியாது இதனுடைய கிரியேட்டர் அதாவது படைப்பவர் டைரக்டர் முக்கிய நடிகர்கள் யார் என்பது எதுவுமே தெரியாமல் இருக்கின்றார்கள் நாம் எண்பத்தி நான்கு பிறவிகள் அனுபவித்து இப்பொழுது திரும்பி சென்று கொண்டிருக்கிறோம் என்பது இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும் நாம் ஆத்மாக்கள் ஆவோம் தேக அபிமானி ஆத்ம உணர்வுடையவர் ஆகும் பொழுது குசியின் அளவு அதிகரிக்கும் அது எல்லைக்குட்பட்ட நாடகமாகும் இது எல்லையில்லாதது ஆகும் பாபா ஆத்மாக்களாகிய நமக்கு கற்பித்து கொண்டிருக்கின்றார் குறிப்பிட்ட இந்த நேரத்தில் இது ஆகப்போகிறது என்று கூற மாட்டார் பாபாவிடம் ஏதாவது விஷயம் கேட்டார்கள் என்றால் நாடகத்தில் எது கூற வேண்டியதாக உள்ளதோ அதை சொல்லிவிடுகிறார் என்று கூறுகிறார் நாடகத்திற்கேற்ப என்ன பதில் கிடைக்க வேண்டியதாக இருந்ததோ அது கிடைத்துவிட்டது அவ்வளவுதான் அதன்படி நடக்க வேண்டும் நாடகமின்றி தந்தை எதுவும் செய்ய முடியாது நாடகத்தில் இருந்தது என்றால் புருஷார்த்தம் செய்து கொண்டு விடுவோம் என்று ஒரு சில குழந்தைகள் கூறுகிறார்கள் அவர்கள் ஒருபொழுதும் உயர்ந்த பதவியை அடைய முடியாது முயற்சி நீங்கள் செய்ய வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார் நாடகம் முந்தைய கல்பத்தை போல உங்கள் முயற்சியை செய்விக்கின்றது ஒரு சிலர் எது நாடகத்தில் இருக்குமோ அதன்படி நடப்பேன் என்று நாடகத்தின் மீது நின்று விடுகிறார்கள் அப்படியானால் அவர்களுடைய அதிர்ஷ்டத்தில் இல்லை என்று புரிய வைக்கப்படுகிறது இப்பொழுது நாம் ஆத்மா ஆவோம் நாம் இந்த பாகத்தை நடித்து வந்து கொண்டிருக்கின்றோம் என்பது உங்களுக்கு நினைவு வந்துள்ளது ஆத்மாவும் அவினாஷியாகும் பாகம் கூட அழியாதது ஆகும் எண்பத்தி நான்கு பிறவிகளின் பாகவம் ஆத்மாவில் பொருந்தி பிறகு அதே பாகத்தை ஏற்று நடிப்பீர்கள் இதற்கு இயற்கை என்று கூறப்படுகின்றது இயற்கை பற்றி வேறு என்ன விரிவாக்கம் செய்ய முடியும் இப்பொழுது அவசியம் தூய்மையாக ஆக வேண்டும் என்பது முக்கியமான விஷயமாகும் இதே சிந்தனை உள்ளது கர்மம் செய்கையிலும் தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு பிரிய தர்சனரின் ஆவீர்கள் ஒரு பிரியதர்சனரை எல்லா பிரியதர்சினிகளும் நினைவு செய்கிறார்கள் இப்பொழுது என்னை நினைவு செய்யுங்கள் என்று அந்த பிரியதர்சனர் கூறுகிறார் நான் உங்களை தூய்மையாக ஆக்க வந்துள்ளேன் நீங்கள் என்னை தான் பதீத பாவனர் என்று கூறுகிறீர்கள் பின் என்னை மறந்து கங்கையை ஏன் பதீத பாவனி என்று கூறுகிறீர்கள் இப்பொழுது நீங்கள் புரிந்துள்ளீர்கள் எனவே அவை அனைத்தையும் விட்டுவில் விட்டுவிட்டு தந்தைதான் பதீத பாவனர் ஆவார் என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள் இப்பொழுது பதீத பாவனர் கிருஷ்ணர் என்று புரிந்து ஒருபொழுதும் நினைவு செய்ய மாட்டார்கள் ஆனால் பகவான் எப்படி வருகிறார் என்பது யாருக்கும் தெரியாது சக்தியுகத்தில் இருந்த கிருஷ்ணருடைய ஆத்மா அநேக ரூபங்களை தாரணை செய்து செய்து இப்பொழுது தமோ பிரதானமாக ஆகியுள்ளது மீண்டும் சதோ பிரதானமாக ஆகிறது சாஸ்திரங்களில் இந்த தவறை செய்துள்ளார்கள் தவறு ஆகும் பொழுது தானே நான் வந்து தவற்றை திருத்துகின்றேன் இந்த இந்த தவறுகளும் நாடகத்தில் உள்ளன மீண்டும் ஆகும் இப்பொழுது உங்களுக்கு புரிய வைத்துள்ளார் சிவபகவான் பகவான் கூறுகிறார் பகவான் என்று கூறுவதும் சிவனுக்குத்தான் ஆகும் பகவானே ஒருவே ஒருவர் அனைத்து பக்தர்களுக்கும் பலன் அளிப்பவர் ஒரே சிவபாவா ஆவார் அவர் யாருமே அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றார்கள் ஓ காட்ஃபாதர் என்று ஆத்மாதான் கூறுகிறது அந்த லௌகீக தந்தையோ இங்கு இருக்கின்றார் பிறகு அந்த தந்தையை நினைவு செய்கிறார்கள் எனவே ஆத்மாவிற்கு இரண்டு தந்தையாக ஆகிவிடுகிறார்கள் பக்தி மார்க்கத்தில் அதே ஃபாதர் தந்தையை நினைவு செய்து கொண்டே இருக்கின்றார்கள் ஆத்மாவோ இருக்கவே இருக்கிறது இத்தனை அனைத்து ஆத்மாக்களுக்கும் அவரவர்க்கென்று பாகம் கிடைத்துள்ளது ஒரே சரீரத்தை விடுத்து பின் மற்றொரு எடுத்து பாகத்தை நடிக்க வேண்டியுள்ளது இந்த எல்லா விஷயங்களையும் தந்தைதான் புரிய வைக்கின்றார் நாம் இங்கு பாகம் ஏற்று நடிக்க வந்திருக்கின்றோம் என்று தந்தை கூறுகின்றார் இது ஒரு நாடக மேடையாகும் அதில் இந்த சந்திரன் நட்சத்திரங்கள் ஆகிய எல்லாமே விளக்குகளாகும் இந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை மனிதர்கள் தேவதை என்று கூறிவிடுகிறார்கள் ஏனெனில் இவை மிகவும் நன்றாக வேலை செய்கின்றன ஜொலிக்கின்றன யாருக்கும் துன்பம் கொடுப்பதில்லை அனைவருக்கும் சுகமளிக்கின்றன நிறைய வேலை செய்கின்றன எனவே இவர்களை தேவதை என்று கூறிவிடுகிறார்கள் நல்ல காரியம் செய்பவர்களுக்கு இவர்களோ தேவதைகள் போல இருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள் அல்லவா இப்பொழுது உண்மையில் தேவதைகளோ சக்தியுகத்தில் இருந்தார்கள் எல்லாரும் சுகமளிப்பவர்களாக இருந்தார்கள் எல்லாருடைய அன்பும் இருந்தது எனவே அவைகளை தேவதைகளுக்கு ஒப்பிட்டுள்ளார்கள் தேவதைகளின் குணம் கூட பாடப்படுகிறது அவர்களுக்கு முன்னால் சென்று நாங்கள் நிர்குணமானவர்கள் எங்களிடம் எந்த ஒரு குணமும் இல்லை நீங்கள்தான் இரக்கம் காட்ட வேண்டும் என்றும் பாடுகின்றார்கள் உங்களுக்கு தந்தைக்கு இரக்கம் ஏற்பட்டிருக்க கூடும் கருணை ஏற்பட்டது அதனால் தானே நான் உங்களை குணவானாக ஆக்க வந்துள்ளேன் என்று தந்தை சிவபாபா நமக்கு கூறுகின்றார் நீங்கள் பூஜிக்கத்தக்கவர்களாக இருந்தீர்கள் இப்பொழுது பூசாரி ஆகி உள்ளீர்கள் மீண்டும் பூஜிக்கத்தக்கவராக ஆக வேண்டும் ஹம்சோ என்பதன் பொருளை கூட உங்களுக்கு புரிய வைத்துள்ளார் மனிதர்களே ஆத்மாவிலிருந்து பரமாத்மா பரமாத்மாவிலிருந்து ஆத்மா ஆத்மா பரமாத்மா பரமாத்மா ஆத்மா என்று கூறி விடுகிறார்கள் இது தவறு என்பதை தந்தை இப்பொழுது திருத்திக் கொண்டிருக்கின்றார் ஆத்மாவாகிய நீங்கள் நிராகாரமானவராக இருந்தீர்கள் பிறகு நீங்களே தேவதை சத்திரியர் வைசியர் சூத்திரர் இவ்வாறு ஆனீர்கள் என்று தந்தை இப்பொழுது நமக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார் பிராமண வர்ணத்தில் வந்துள்ளீர்கள் ஆத்மா முதலில் சதோ பிரதானம் சதோ ரஜோ தமோவில் வருகின்றார்கள் இந்த நாலேஜ் புல் ஞானம் பாபா கல்ப கல்பமாக முகத்தில் வந்து நமக்கு இவ்வாறு கூறிக்கொண்டிருக்கின்றார் என்பதை இப்பொழுது குழந்தைகளாகிய நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம் உண்மையில் பாரதம்தான் சொர்க்கமாக இருந்தது அங்கு எவ்வளவு குறைவான மனிதர்கள் இருப்பார்கள் இப்பொழுது கலியுகம் ஆகும் எல்லா தர்மத்தினரும் எல்லா மதங்களும் இப்பொழுது வந்துவிட்டன சக்தியுகத்தில் ஏதாவது தர்மம் இருந்ததா என்ன அங்கு இருப்பதே ஒரே ஒரு தர்மமாகும் மற்ற எல்லா ஆத்மாக்களும் சென்று விடுகிறார்கள் இப்பொழுது இந்த பழைய உலகத்தின் விநாசம் எதிரிலேயே இருக்கின்றது என்பதை அனைவரும் அறிந்துள்ளீர்கள் தந்தை ராஜயோகத்தை கற்பித்துக் கொண்டிருக்கின்றார் யார் வந்தாலும் சரி இது எல்லையில்லாத கடிகாரமாகும் என்று தந்தை கூறுகின்றார் தந்தை திவ்ய திருஷ்டி அளித்து இந்த கடிகாரத்தை உருவாக்கி வைத்துள்ளார் எப்படி அந்த கடிகாரத்தை நீங்கள் அடிக்கடி பார்க்கிறீர்கள் இப்பொழுது இந்த எல்லையில்லாத கடிகாரம் நினைவிற்கு வருகின்றது தந்தை பிரம்மா மூலமாக ஒரு தர்மத்தினை ஸ்தாபனை சங்கரன் மூலமாக அசுர உலகத்தினை வினாசம் செய்கிறார் சக்கரம் அவசியம் சுற்ற வேண்டி உள்ளது என்ற புத்தியும் கூறுகின்றது கலியுகத்திற்கு பின்னர் சக்தியுகம் வரும் இப்பொழுது மனிதர்களும் நிறைய இருக்கின்றார்கள் தொல்லைகளும் நிறைய ஆகிக்கொண்டே இருக்கின்றது ஏவுகணைகளும் ஏவுகணைகளும் அணுகுண்டுகளும் அவைதான் சாஸ்திரங்களிலோ எவ்வளவு கதைகள் எழுதியுள்ளனர் தந்தை வந்து வேதங்கள் சாஸ்திரங்களின் சாரத்தை புரிய வைக்கின்றார் முக்கிய தர்மங்கள் நான்கு ஆகும் இந்த பிராமண தர்மம் ஐந்தாவது ஆகும் எல்லாவற்றையும் விட உயர்ந்தல்லும் உயர்ந்த இந்த சிறிய தர்மம் ஆகும் யக்கியத்தை பராமரிப்பவர்கள் பிராமணர்கள் ஆவார்கள் இது ஞான வேள்வியாகும் உபத்திரவங்களை நீக்குவதற்காக வேள்வி ஏற்றுகிறார்கள் இந்த போர்கள் ஆகியவை மூலக்கூடாது என்று அவர்கள் நினைக்கிறார்கள் அட போர் மூலவில்லை என்றால் சத்தியுகம் எப்படி வரும் இத்தனை மனிதர்களும் எங்கே செல்வார்கள் ஆத்மாக்களாகிய நம் அனைவரையும் அழைத்துச் செல்கிறார் எனவே அவசியம் சரீரத்தை இங்கு விட வேண்டி வரும் ஹே பாபா வந்து எங்களை பதீத நிலையிலிருந்து பாவனமாக ஆக்குங்கள் என்று அழைக்கவும் செய்கிறார்கள் நான் அவசியம் பழைய உலகத்தின் விநாசம் செய்விக்க வேண்டி என்று தந்தை கூறுகின்றார் பாவன உலகம் என்பது சக்திய யுகம் ஆகும் அனைவரையும் முக்தி தாமத்திற்கு அழைத்து செல்கிறேன் என்று எல்லோருடைய எல்லோரும் காலனையே கூப்பிடுகிறார்கள் நாமோ காலனுக்கெல்லாம் காலனை கூப்பிடுகிறோம் என்பது புரியாமல் உள்ளார்கள் இதுவும் நாடகத்தில் பொருந்தியிருக்கின்றது என்று தந்தை சிவபாபா நமக்கு கூறுகின்றார் ஆத்மாக்களை சீச்சி உலகத்தில் இருந்து வெளியேற்றி சாந்தி தாமத்திற்கு அழைத்து செல்கிறேன் என்று சிவ தந்தை கூறுகின்றார் இதுவோ நல்ல விஷயமாகும் நீங்கள் முக்தியில் சென்று பிறகு ஜீவன் முக்தியில் வரவேண்டி உள்ளது பிறகு ஜீவன் பந்தனத்தில் வருகிறீர்கள் இத்தனை பேர் எல்லாரும் சக்தியுகத்தில் வரமாட்டார்கள் பிறகு வரிசை கிரமமாக வருவார்கள் எனவே இப்பொழுது சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்யுங்கள் பின்னால் வருபவர்களுடைய பாட்டே குறைவாகத்தான் இருக்கும் முதலில் அவசியம் அவர்கள் சுகம் பெறுவார்கள் உங்களுடைய பாகம் எல்லோரையும் விட உயர்ந்தது ஆகும் நீங்கள் நிறைய சுகம் பெறுகிறீர்கள் தர்ம ஸ்தாபகரோ தர்மத்தின் ஸ்தாபனை மட்டும் செய்கிறார்கள் யாரையும் லிபரேட் செய்வதில்லை தந்தையோ பாரதத்தில் வந்து எல்லோருக்கும் ஞானம் அளித்து கொண்டிருக்கின்றார் அவரே அனைவரின் பதீத பாவனராக இருக்கின்றார் அனைவரையும் லிபரேட் செய்கின்றார் மற்ற ஸ்தாபகர்கள் யாரும் சத்கதி செய்ய வருவதில்லை அவர்கள் தர்ம ஸ்தாபனை செய்ய வருகிறார்கள் அவர்கள் ஒன்றும் சாந்தி சாந்திதாமம் சுகதாமத்திற்கு அழைத்துச் செல்வதில்லை அனைவரையும் சாந்தி சாந்திதாமம் சுகதாமத்திற்கு தந்தைதான் அழைத்து செல்கின்றார் யார் துக்கத்திலிருந்து விடுவித்து சுகம் அளிக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் தீர்த்தங்கள் ஆகின்றன மனிதர்கள் இதை புரிந்து கொள்வதில்லை உண்மையிலும் உண்மையான தீர்த்தம் ஒரே ஒரு சிவபாபாவினுடையதாகும் மகிமை கூட ஒரே ஒருவருடையதாகும் எல்லோருமே ஹே லிபரேட்டர் வாருங்கள் என்று அவரைத்தான் அழைக்கிறார்கள் பாரதம்தான் உண்மையான தீர்த்தஸ்தலமாக இருந்தது இங்குதான் தந்தை வந்து அனைவருக்கும் முக்தி ஜீவன் முக்தி அளிக்கின்றார் எனவே நீங்கள் பிறகு பக்தி மார்க்கத்தில் அவருக்கு பெரிய பெரிய கோவில்கள் கட்டுகிறீர்கள் வைர வைதூரியங்களாலும் கோவில் கட்டுகிறீர்கள் சோமநாதரின் கோவிலில் எவ்வளவு அழகாக அமைக்கிறார்கள் மேலும் இப்பொழுது பாருங்கள் பாபா எங்கு அமர்ந்திருக்கிறார் பதீதமான தூய்மையற்ற சரீரத்தில் பதீதமான தூய்மையற்ற உலகத்தில் நீங்கள்தான் அடையாளம் கண்டுகொள்கின்றீர்கள் நீங்கள் பாபாவிற்கு உதவி செய்பவர்களாக ஆகிறீர்கள் மற்றவர்களுக்கு வழி கூறுவதில் யார் உதவி செய்வார்களோ அவர்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும் இதுவே விதிமுறையாகும் உழைப்பு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகின்றார் தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள் என்று அநேகருக்கு வழி கூறுங்கள் எண்பத்தி நாலின் சக்கரமோ முன்னால் உள்ளது இது குருடகளுக்கு முன்னால் ஒரு கண்ணாடி போல இந்த நாடகம் அவ்வாறே மிகச்சரியாக மீண்டும் ரிப்பீட்டாக ஆக நடைபெறுகின்றது பிறகும் என்னை யாரும் அறிந்து கொள்ள மாட்டார்கள் அப்படியின்றி என்னுடைய கோவிலை கொள்ளையடிக்கின்றார்கள் என்றால் நான் ஏதோ செய்வேன் என்பதல்ல நாடகத்தில் கொள்ளையடிக்க வேண்டி உள்ளது பிறகு கொள்ளையடித்து செ எடுத்து செல்பவர்கள் என்னை அழைப்பதே பதீத நிலையிலிருந்து பாவனமாக ஆக்குங்கள் என்று எனவே நான் வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு கற்பித்து கொண்டிருக்கின்றேன் நாடகத்தில் விநாசம் கூட பொருந்தியுள்ளது அதுவே மீண்டும் நடக்கும் நான் விநாசம் ஆகிவிட வேண்டும் என்று ஏதோ ஊதி விடுவதில்லை இந்த ஏவுகணைகள் ஆகியவை அமைக்கப்பட்டது கூட நாடகத்தில் பொருந்தியிருக்கின்றது நான் கூட நாடகத்தின் பந்தனத்தில் கட்டுப்பட்டு இருக்கிறேன் என்று சிவத்தந்தையே இப்பொழுது கூறிக்கொண்டிருக்கின்றார் என்னுடைய பாட்டு எல்லாவற்றையும் விட மிக என்று சிவத்தந்தை கூறுகின்றார் சிருஷ்டியை படைப்பது மாற்றுவது பதீத நிலையிலிருந்து பாவனமாக ஆக்குவது இப்பொழுது சக்திசாலி யார் நானா அல்லது நாடகமா ராவணன் கூட நாடகப்படி வரவேண்டியுள்ளது என்னை நாலேஜ் ஞானம் நிறைந்தவர் என்று கூறுகின்றார்கள் எனக்குள் உள்ளதோ அதே வந்து நான் இப்போது அளிக்கின்றேன் நீங்கள் சிவபாபாவின் சேனைகள் ஆவீர்கள் ராவணன் மீது வெற்றி அடைகின்றீர்கள் சென்டர்கள் திறந்து கொண்டே இருங்கள் என்று தந்தை கூறிக்கொண்டிருக்கின்றார் நான் கற்பித்து வருகின்றேன் நான் எதையும் வாங்குவது இல்லை பைசா ஏதாவது இருந்தால் அதை இதில் பயனுள்ளதாக ஆக்குங்கள் எல்லாமே முடிந்துவிட்டு பசியால் இறந்து விடுவது என்று அப்படியும் அல்ல யாருமே பசியால் இறக்க முடியாது பாபா எல்லாமே கொடுத்து பிறகு பசியால் இறக்கிறாரா என்ன நீங்கள் பசியால் இறக்கிறீர்களா என்ன சிவபாபாவினுடைய பண்டாரா களஞ்சியம் ஆகும் தற்காலத்திலோ உலகத்தில் பாருங்கள் எத்தனை மனிதர்கள் பசியால் இறந்து கொண்டே இருக்கின்றார்கள் இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்களோ தந்தையிடமிருந்து முழுமையாக ஆஸ்தி பெறுவதற்கான புருஷார்த்தம் அதாவது முயற்சி செய்ய வேண்டும் இதுவு நேச்சர் கியூர் இயற்கை வைத்தியமாகும் முற்றிலும் எளிதான விஷயமாகும் வாயால் மண்மனாபவ என்று மட்டுமே கூற வேண்டும் ஆத்மாவை குணப்படுத்துகின்றார் எனவே தந்தையை அவிநாசி சர்ஜன் என்று கூற வேண்டும் எவ்வளவு நல்ல ஆபரேஷன் கற்பித்துக் கொண்டிருக்கின்றார் என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய எல்லா துக்கங்களும் நீங்கி போய்விடும் என்று சக்கரவர்த்தி ராஜா ஆகிவிடுவீர்கள் என்று இந்த முட்களின் காட்டில் இருக்கும் பொழுது நாங்கள் மலர்களின் தோட்டத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றோம் என்று நினையுங்கள் வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கின்றோம் என்று நினையுங்கள் ஒருவருக்கொருவர் கொண்டே இருங்கள் அல்லாவை நினைவு செய்தீர்கள் என்றால் அரசாட்சி கிடைத்துவிடும் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கத்தையும் கூறிக்கொண்டிருக்கின்றார் கொண்டிருக்கின்றார் நாமும் நமது அன்பு தந்தையான சிவபாபாவிற்கு காலை வணக்கத்தையும் அன்பு நினைவுகளையும் கூறிக்கொள்வோம் தாரணைக்காக முக்கிய சாரம் என்னன்னா உயர்ந்த பதவியை நாம் அடைய வேண்டும் அதற்கு தந்தைக்கு முழுமையான உதவியாளராக நாம் ஆக வேண்டும் குர்டர்களுக்கு வழி காண்பிக்க வேண்டும் எல்லையில்லா கடிகாரத்தை எப்பொழுதுமே நினைவில் வைக்க வேண்டும் யக்கியத்தை பராமரிப்பதற்காக உண்மையிலும் உண்மையான பிராமணர்களாக நாம் ஆக வேண்டும் பைசா ஆகியவை இருந்தால் அவற்றை பயனுள்ளதாக நாம் தந்தையிடமிருந்து முழுமையான ஆஸ்தி பெற வேண்டும் சுய முன்னேற்றத்தின் மூலமாக சேவையில் முன்னேற்றம் செய்யக்கூடிய உண்மையான சேவாதாரியாக ஆக வேண்டும் சுய முன்னேற்றம் சேவையில் முன்னேற்றத்திற்கான விசேஷ ஆதாரம் ஆகும் சுய முன்னேற்றம் குறைவாக இருந்தால் சேவையும் குறைவாகவே இருக்கும் எவரொருவருக்கும் வாயால் அறிமுகம் கொடுப்பது மட்டும் சேவை கிடையாது ஆனால் ஒவ்வொரு செயல் மூலமாக சிறந்த கர்மம் செய்வதற்கான தூண்டுதலை ஏற்படுத்துவது இது கூடவே சேவையாகும் யார் மனம் சொல் செயல் மூலமாக எப்பொழுதும் சேவையில் மும்முரமாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு சேவை மூலமாக சிறந்த பாக்கியத்தின் அனுபவம் ஆகின்றது எந்த அளவு சேவை செய்கிறார்களோ அந்த அளவு தாங்களும் முன்னேறுகிறார்கள் தங்களது சிறந்த செயல்கள் மூலமாக சேவை செய்பவர்கள் எப்பொழுதும் கண்கூடான பலனை அடைந்து கொண்டே இருப்பார்கள் சுலோகன் சமீபத்தில் வர வேண்டுமென்றால் சிந்திப்பது பேசுவது மற்றும் செயல்படுவது மூன்றையும் சமமானதாக ஆக்குங்கள் ஓம் சாந்தி